Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் 1975 ஆண்டு ஜனவரி 11 தேதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் இரட்டை வேடங்களில் வெளிவந்து வெற்றி கண்ட மனிதனும் தெய்வமாகலாம் என்ற திரைப்படத்தினை பற்றி உங்களிடையே பேசப்போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்டு என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழிச்சிடுங்க. மனிதனும் தெய்வமாகலாம் என்ற இந்த திரைப்படத்தை பி மாதவன் டைரக்ட் செய்துள்ளார். வெங்கட ரமணன் உருவாக்கி இப்படத்தின் கதைக்கு பாலமுருகன் ஸ்கிரீன் பிளே அமைத்து உரையாடலை எழுதியுள்ளார். சின்ன அண்ணாமலை மற்றும் அருணாச்சலம் ஆகியோர் இப்படத்தை தயாரித்துள்ளனர். இப்படத்திற்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இசை அமைத்துள்ளார். இப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், குமரையா மற்றும் சுந்தரம் ஆகிய பெயர்களில் அண்ணன் தம்பிகளாக இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார். சௌகார் ஜானகி அண்ணனின் மனைவியாகவும் உஷா நந்தினி தம்பியின் காதலியாகவும் நடித்துள்ளனர். மேலும் இவருடன் வி கே ராமசாமி, எம் ஆர் ஆர் வாசு, சுகுமாரி, சசிகுமார், எம் பானுமதி, சுபா, சி கே சரஸ்வதி, காத்தாடி ராமமூர்த்தி, வீர ராகவன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்தின் கதையில் அண்ணன் சிவாஜி கணேசன் ஒரு கோவிலில் குருவாக பணியாற்றி கொண்டு மனைவி சௌகார் ஜானகியுடன் வாழ்ந்து வருகிறார். அண்ணன் தீவிர கடவுள் பக்தி கொண்டவர். ஆனால் தம்பி சிவாஜி கணேசன் கடவுள் நம்பிக்கையற்றவர். இதனால் அண்ணன் தம்பிகளுக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த ஊர் தலைவர் எம் ஆர் ஆர் வாசுவின் தங்கை உஷா நந்தினியை தம்பி சிவாஜி கணேசன் காதலித்து வருகிறார். எம் ஆர் ஆர் வாசு நயவஞ்சகமாக அண்ணன் தம்பிகளை பிரித்து வைக்கிறார். பேராசை கொண்ட எம் ஆர் ஆர் வாசுவால் கோவில் நகை களவு போகிறது. அண்ணன் சிவாஜி கணேசன், கடவுள் நம்பிக்கையில்லாத தம்பி மற்றும் பேராசை கொண்ட எம் ஆர் ஆர் வாசு ஆகியோர்களால் பல இடையூறுகளை அனுபவித்து வருகிறார். தம்பி சிவாஜி கணேசன் கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சமுதாய நலனில் அக்கறை கொண்டு வருகிறார். இறை நம்பிக்கை, சமுதாய அக்கறை ஆகிய இரண்டினையும் அண்ணன் தம்பிகள் கையில் எடுத்துக்கொண்டு போட்டி போடுகின்றனர். பிறகு என்னதான் முடிவு என்ற இந்த வினாவிற்கு கடவுளின் துணையன்றி எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது என்ற கருத்தினை, அதாவது அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு மெய்சிலிருக்கும்படி படத்தின் இறுதி காட்சிகள் அமைந்துள்ளன. இப்படத்தில் வரும் 5 பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியுள்ளார். மனிதனும் தெய்வமாக இந்த படத்தில் வரும் 5 பாடல்களையும் TM சவுந்தரராஜன், பி சுசிலா, சீர்காழி கோவிந்தராஜன் ஆகியோர் பாடியுள்ளனர். இந்த மாதிரியான சினிமா செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்டு என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதுல பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.